இதுவரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி விளக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் எந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கல, ஒரு முஸ்லீம் அமைப்பும் அத்தனை பேரும் போன்லயும் மாறலையும் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு சைடு அஞ்சு ஒரு சைடு புடைச்சு வெளியே போயிட்டேன். சதையே கிடையாது, எலும்பு பாதிப்பு. அவர் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றான்? இப்ப வயிற்று அடிச்சுலாம் வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்றான். எனக்கு ஒண்ணு பக்கத்து பெட்ல இருக்கு, மறுநாள் காலையில சேர்த்துக்கான். அவங்க அம்மாவுக்கு யாரும் அன்னைக்கு யாருக்கு யாரும் சொல்லுவான். ஒரு முதலாளி போக இலங்கையிலையும் சுட்டுக் கொள்றான், இங்கேயும் சுட்டுக் கொள்றான். அப்ப நம்ம எங்கதான் போவ? அடிச்சா களைஞ்சிருவோம் நினைக்கிறான். இதான் ஆரம்பம். ஏன் காசு அடிக்கிட்டு அடிக்க உயிரோட இருந்தா பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பான். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து சமாதானப்படுறான். அன்பு பாசம் என்ன தெரியாதா? அவன் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துல ஒரு தீ வெதவை அணிக்கல போனி
இதுபோல கொடுந்துயரங்கள் வந்து தமிழ்நாட்டை நடக்குங்கிறது என்னை போன்றவர்கள் வந்து கணிச்சு பல காலமாக பேசிக்கொண்டு வந்திருக்கான். ஒரு தனி ஒரு முதலாளிக்காக இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பு வேலை செய்யறது வெளிப்படையாக தெரியுது. இந்த நாட்டு மக்களையே சுட்டு கொள்ளுது. அதாவது இப்போ நீங்கள் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரணியாக சென்று போய் நமது மக்கள் மனு கொடுக்கறதுங்கிறது போராட்ட முடிவு. அந்த போராட்டம் நடக்க போகுதுங்கிறது தெரியும். இந்த போராட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னா போராட்டத்தை முன்னெடுக்கிறவர்கள்ட்ட மாவட்ட ஆட்சியரோ அது துறை சார்ந்த ஒரு அதிகாரியை போய் சந்தித்து பேசி அது சுமூகமாக தீர்வு கொண்டு வந்துருக்க முடியும். மருத்துவமனையில் காயம்பட்டு கிடக்கிறவங்க செத்து கிடக்கிறவங்கள பார்க்க வர மாவட்ட ஆட்சியர் பேரணியில் நடந்து வந்து மனு கொடுக்க வர்றவங்களை சந்திக்க மாட்டாரா? சந்திக்க முடியாதா? வெறுங்கையோடு வர்றாங்க மக்கள். நல்லா இதை நீங்கள் பார்க்கணும். வெறுங்கையோடு வர்றாங்க. இவங்க வந்து இவங்களை ஒரு கலவரத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நம்ம ஆளுங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வண்டி தீ பிடிச்சி இருக்கு. அப்போ யார் வச்சது? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கலவரம் ஏற்பட்டுருச்சு, ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, கட்டுக்கடங்க முடியும், கட்டுக்கடங்காமல் போகுது. அது தடுக்கணும்னா தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், ரப்பர் தோட்டாக்களை வச்சு அடிக்கலாம், எவ்வளோ வழிமுறை இருக்கு. இதில் ஒரு திட்டமிட்டு கலவரம் நடக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? சீருடை அணியாத காவலர்கள், நன்கு சுடுகிற குறிபார்த்து சுடுகிற பயிற்சி எடுத்தவர்கள். சாதாரண நம்ம காவல்துறைக்கு இருக்கிற துப்பாக்கியே கிடையாது. அவங்க சுட்டது எல்லாமே வந்து சிறப்பு துப்பாக்கியில் அதை கொண்டு வந்து வச்சு அந்த பொண்ணையெல்லாம் வந்து இப்படி கை கட்டு தூரத்தில் வச்சு நெத்தியில் சுடுறது, முகத்தில் சுடுறது, நெஞ்சில் சுடுறது, இப்படி எங்கே எங்கே மரபு இருக்கு? இது என்ன நடக்குது? இதுதான் மாஞ்சோலை நடந்துச்சு, இதுதான் தாமிரபரணி ஆற்று நடந்துச்சு, இதுதான் பரமக்குடி நடந்துச்சு, இப்போ இங்கே நடக்குது. ஈழத்தில் எங்களை சுட்டு கொண்டான், அது சிங்களவன், இங்கே எங்களவனே கொள்றான். என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த அதிகாரம் எங்களை பாதுகாக்கணுங்கிறதுனால தான் நம்ம மக்கள் நிம்மதியாக வாழ்கிறான். அந்த அதிகாரம் என்னை கைவிடும், அதுவே என்னை சுட்டுக் கொள்ளுன்னா யார்கிட்ட போய் முறையிடுவது? யாருடைய லாபத்துக்காக போராடுறாங்க? இந்த மக்கள் குழப்பம் போட்டு 100 நாட்களாக போராடுறது யாருக்காக போராடுறாங்க? சின்ன சின்ன குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், எல்லாருக்கும் கற்ப பையில் பச்சிலும் குழந்தைகளுக்கு எல்லாம் கேன்சர் வருதுங்கிறது அச்சத்தில் தானே இதுக்கு காரணம் இந்த 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 நாசக்காரன் இந்த ஆலை தான்ங்கிற புரிதல் வரும்போது தான் போராட்டம் வெடிக்குது. மக்களுக்காக தானே எல்லாம் அறிவியல் வளர்ச்சிங்கிறது அறிவு வளர்ச்சியாக இருக்கணும்ல, அழிவை நோக்கியே தான் இருக்கக்கூடாதுல. அறிவியல் ஒரு அழிவியலாக இருந்தால் அதை எப்படி ஏற்பீங்க? ஒரு முதலாளி லாபம் பெற அவரும் இங்கே இல்லை, லண்டனில் இருக்கிறாரு. அவருடைய லாப தேவைக்காக இப்படி ஒரு நீங்கள் இந்த மக்களை சுட்டது போல் ஒரு 4 மானை சுற்ற முடியுமா அவங்களால? ஒரு காட்டு எருமையை சுட்டு போட்டுற முடியுமா? அதுக்கெல்லாம் கேட்க ஆள் இருக்கு. நாயை சுட்டால் கூட கேட்க ஆள் இருக்கு. ஆனால் தமிழர்கள் நாங்கள் அதை விட கேவலமான நாதியற்றவர்கள் ஆகிட்டோமா? இல்லை. இதுக்கு யாரை போய் குறை சொல்கிறது, யாருக்கிட்ட போய் முறையிடுறதே தெரியலையே. பெரிய கொடும் துயரம் இருக்கு. போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தார் மாற சுட்டு கையில் காலில் எல்லாம் காய் கண்ணீரோடு. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? யார் எங்களை இனிமேல் எங்களுக்கு எங்களுக்குன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லையான்னு இருக்கும்போது நம்மகிட்ட என்ன பதில் இருக்குது சொல்லுங்க? இறந்து போனவங்க குடும்பங்களுக்கு என்ன 17 வயசு பையன், 22 வயசு பையன்லாம் என்ன பண்ணான்? அந்த கலவரத்தில் ஈடுபட்டானா? தெருவில் நடந்து போனவங்க வீட்டில் வந்தவங்க கூப்பிட்டு சுட்டு இன்னைக்கு சுட்டு கால் ரெண்டையும் பிடிச்சி இழுத்துட்டு போனா என்னது இது? போராட்டம் கொடுத்தாங்க இல்லை? அவங்களை அடக்க முடியாத தீவிரவாத செயல்களில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டாங்களா? இல்லை எங்கேயும் தொடர் வண்டி நிலைகளுக்கு அது வானூர்தி நிலையத்துக்கு இது கொண்டு வச்சு தகர்த்தாங்களா? அப்படிலாம் ஒரு ஒரு செயலும் செய்யலையே. அறவழியில் தான் போராட்டம் நடத்தி கொண்டு இருந்தாங்க மக்கள். அவர்கள் மேலே சுட்டுக் கொள்ளுகிற அளவுக்கு ஒரு கொடிய முடிவை எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது இந்த அரசுக்கு? இது யார் பொறுப்பு இருப்பா? மாவட்ட ஆட்சியரை நீக்கிட்டீங்க, காவல்துறை அதிகாரியை எஸ்பியை மாற்றிட்டீங்க. சரி, இவங்க ரெண்டு பேருமே தான் முடிவெடுத்து சுட்டாங்களா? முதலமைச்சருக்கு தெரியாதா? தலைமைச் செயலருக்கு தெரியாது? ஒருத்தருக்கும் தெரியாது? இவங்கெல்லாம் முடிவெடுத்துட்டாங்க. என்ன எப்படிப்பட்ட நடவடிக்கைகள், எப்படிப்பட்ட செயல், கொடுமையர் கண்டிச்சு கடந்த 2 மணி நேரமா கண் மறைக்கிறார்.
அதுதான் இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இது ஒரு கொடிய சர்வாதிகார ஆட்சி முறை. நீங்க இவங்க கருத்து சுதந்திரம் பாங்க, ஜனநாயகம் பாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சமூக வலைத்தளங்களே மூணு மாவட்டத்துல, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் மூணு மாவட்டத்தை சுத்தமா முடக்கி போடுறீங்க அப்படின்னா, அப்ப காட்சி ஊடகம் அச்சு ஊடகத்தை எந்த அளவுக்கு நீங்க முடக்குறீங்க? இப்ப இதனால செய்தி பரவிடும், உண்மைத்தன்மை வெளியில வந்துடும். அதனே இப்ப என்ன நடந்ததுங்கறத அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த 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 உண்மைத்தன்மை வெளியில வரும்போது மக்கள்கிட்ட தன்னெழுச்சியான ஒரு உணர்வு வரும், உணர்வு எழுச்சி வரும், பெரும் போராட்டம் வரும். அதை அடக்கிறதுக்கான ஒரு ஒரு வழியாக இதை நீங்க இதை பயன்படுத்த, ஒரு சர்வாதிகாரம், ஊடகத்தின் குறவழியை நெரிச்சு, சமூக ஊடகத்தின் குறவழியை நெரிச்சு ஒரு சர்வாதிகாரம், ஊடக தீவிரவாதம். இப்ப ரெண்டு நாள் நடக்கிற கலவரத்தை கட்டுப்படுத்த முடியும், மத்திய அரசுமே ராணுவத்தை கொண்டு வரும். இதெல்லாம் உங்களுக்கு புதுசு, நான் இதான் நான் ஒரு வருஷமா பேசி வரேன், இதைத்தான் செய்யும். ஏன்னா இந்த அதிகாரம் வந்து உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்காக கட்டமைக்கப்படுகிற தரக அதிகாரம், புரோக்கர் அதிகாரங்கள். அதை நீங்க கணிச்சுக்கிறீங்க. நீங்க தாமிரபரணியில தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு போராடினீங்கன்னா, தாமிரபரணியில தண்ணி எடுக்கிறாங்கன்னு போராடினவங்களதான் அடிச்சிருக்குது காவல்துறை. தெரியல உங்களுக்கு கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு, இப்ப போராடுற மக்களை தான் அடிச்சு ஒடுக்குது. நாங்க வாழ முடியாது, தயவு செய்து ஆளை வேணாம்னு கெஞ்சுற அவ நீங்க இன்னைக்கு நேத்தாங்க எப்படி இருக்கோம், பல தலைமுறைகளா நாங்க வாழ்றோம், எங்க தாய் நிலம், எங்க பூர்வீக பூமி, இதை விட்டு நாங்க எங்க போக முடியும்? எவனோ ஒரு முதலாளி அவனுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டு நாங்க வாழ முடியாத நிலையில நாங்க போராடும் போது எங்களை அடிச்சு கொடுத்து சுட்டுக் கொள்ளுதுன்னா, இந்த அதிகாரம் யாருக்கா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பாருங்க. இதுதான் நடக்கும். இனி என்ன, நீங்க கதிராமங்கலத்துல வந்து காவல்துறை 1500 சிறப்பு காவல்படை கொண்டாந்து வச்சு துணை ராணுவத்தை, அதே மாதிரி இங்கேயும் குவிக்கும், அதே மாதிரி அணு உலைக்கும் குவிக்கும், நேற்று நாளைக்கும் குவிக்கும், எல்லா இடங்களையும் ராணுவம் மயப்படுத்தும். அப்ப காஷ்மீர்ல என்ன நடக்குதோ, நாகாலாந்துல என்ன நடக்குதோ, மணிப்பூர்ல என்ன நடக்குதோ அது இங்க நடக்கும். நேற்று ஈழத்துல என்ன நடந்ததோ அது நாளைக்கு இங்க நடக்கும். போராடுறவன சுடும், ராணுவம் வந்து ஏன் சுடுது, ஏன் காவல்துறையை சுடுதே? அதான் ஒரு தம்பி சொல்லிருக்காங்க, உலகத்திலே ஆக சிறந்த பொய் என்பதை காவல்துறை உங்கள் நண்பனுங்கிறதான். அதான அவர் தான் இருக்குது. இது வந்து துணை ராணுவம் வந்தா என்ன, நம்ம காவல்துறையை சுடும், நம்ம காவல்துறையை சுடும் கொண்டு வந்து இதை முழுக்க முழுக்க ராணுவம் மயப்படுத்துவாங்க, போராடுகிறவரின் குரல் வழியை நெரிப்பாங்க, என்னை போன்றவர்களை சிறைப்படுத்த துடிப்பாங்க, உள்ளதுக்கு போடுவாங்க, 6 மாசம் 3 மாசம் தேசிய பாதுகாப்பு குண்டாசுன்னு போடுவாங்க. அப்ப எவனவன் குரல் ஓங்கி ஒழிக்குதோ அதை நெரிப்பாங்க, அடக்கி ஒடுக்குவோம். இப்ப எங்களைனா தஞ்சாவூர் எஸ்பி கேட்கிறாருல, எங்க பிள்ளைய கூப்பிட்டு மத்திய அரசின் திட்டங்களை எதிர்த்து போராட மாட்டோம்னு எழுதி கொடுங்கிறது. அப்படின்னா என்ன, எதுவும் செய்வோம், நீங்க போராடாது, போராட எவன் போராடுற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்குதான் இந்த சூடு, வந்தீங்கன்னா சுடுவோம். அப்ப மக்களை சுடும் போது ஒரு பெரிய பிரச்சனை வரும், பெரிய எழுச்சி வரும், போராட்டம் வரும், புரட்சி வரும், ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வரும். அதை பத்தி கவலையே பண்ணலையே, ஏன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அதிகாரமற்ற மக்கள் கொக்கு குருவியை சுட்டா கூட கேட்கறதுக்கு ஒரு உயிர் பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்குது. ஏன் அந்த கொக்கை சுட்டீங்க, ஏன் குருவி சுட்டீங்க, எங்களை சுட்டா யாரும் கேட்க முடியும். இந்த நிலையில நிக்கிறதுனால அதிகார வெறியில எல்லாத்தையும் எல்லாம் செய்து முடிக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும், அலர்த்த முடியும், வேதனைப்பட முடியும், வேற என்ன செஞ்சிட முடியுது நம்மளால? இவர் பதவி விலகி என்ன ஆகும், பதவி விலகி என்ன ஆகும், ஆளுநர் ஆட்சி வரும். இப்ப ஆளுநர் ஆட்சி யார் ஆட்சி, அவங்க ஆட்சி தான் நடக்குது. இவர் பதவி விலகினா என்ன, நேரடியா பாரதிய ஜனதா வரும். இப்ப 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 இந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு அது இயங்கி கொண்டு இருக்குது, இல்லைன்னா நேரடியா வருவாங்க, ஆளுநர் ஆட்சி வரும். அதான் நடக்கும் அதுல.